ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாடாஸ்க்கு எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம டிஷ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிஷ்ஷில் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கு, டிவியை பவர் ஆன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து நாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணலைன்னா அதை எப்படி நம்ம பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம் போகிற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டாடா ஸ்கை ரிமோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிவின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டனு. ஆனால் நம்மளுக்கு இது ஃபிசிக்கலாக ஆன் பண்ணும்போது வந்து இங்கே லைட் இண்டிகேட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம டிவிக்கு வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா டிவி வந்து பவர் ஆன் பண்ணி வச்சுருக்கு. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். டாடா ஸ்கையில் டிவியோட பவர் பட்டனு ஆன் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா டிவியோட ரிமோட்டு ஆன் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து இந்த டிவியோட பவர் பட்டனையும் நம்ம டாடா ஸ்கை ரிமோட்டில் இருக்கிற பவர் பட்டனையும் வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்படி பேர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு டாடா ஸ்கை ரிமோட், டிடிஹெச்சோட ரிமோட்டை வச்சே நான் வந்து நம்ம டிவியும் ஆன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து டிடிஹெச்சையும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் மோடுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கையோட ரிமோட்டில் பேக்கு டூ, அது கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சுன்னா ரெண்டு லைட் பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்னிஸாக வந்து லைட் பிளிங்க் ஆக எரிய ஆரம்பிச்சிடும். விட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ரோக்ராம் மோடில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கீயை, இந்த ரிமோட்டில் டிவி பவர் கீன்னு சொல்லி ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, அதை ஒரு ப்ரெஸ் பண்ணோம், அப்போ ஒரு பிளிங்க் ஆகும். அதே மாதிரி நம்ம எந்த ரிமோட்டை பேர் பண்ண போகிறோம் அந்த ரிமோட் வந்து இதுக்கு நேராக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ரெண்டு பிளிங்க் ஆகும். ரெண்டு பிளிங்க் ஆகிடுச்சுனா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பவர் பட்டனும் இந்த பவர் பட்டனும் வந்து பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக்கையும் ஹோமையும் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவி ஆன் ஆயிருக்கு. ரிமோட் ரிமோட்ல உங்க அப்பா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், பாய் பாய்.